ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஜாக் ஃப்ரூட்டை வச்சு எப்படி ஹல்வா செய்கிறதுன்ட்டு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பழமாக சாப்பிடாத பசங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கடாயில் இந்த நம்ம அரைச்சி வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப்பு பலாப்பழத்துக்கு வந்து ஒரு கப்பு வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 50 ml ஆயில் வந்து விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தாங்க விடுறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். பலாப்பழத்துக்கும் தேங்காய்க்கும் ஒரு சூப்பர்ப் காம்பினேஷன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/2 கிளாஸ் வாட்டரில் இந்த மாதிரி கலந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கலவையில் வந்து நம்ம சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹல்வா ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கேஸை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சு பண்ணாதீங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போது நான் இதில் வாசனைக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கிறேன். இப்போது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பை வறுத்து இதில் ஊற்றலாம். கலர் பாருங்கள், நம்மளுக்கு மாறிடுச்சு. ஃபுல்லாக நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே வெளியில் வந்துடுச்சு. நல்லா ஹல்வா ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான பலாப்பழ ஹல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை புட்டிங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஃபுல் மீலுக்கு அப்புறம் இந்த பலாப்பழம் வந்து ரொம்ப செரிக்கும். நம்ம சாப்பிட்டா நல்ல ஒரு டெசர்ட்டும் கூட. ரொம்ப ஹெல்த்தியான இந்த பலாப்பழ அல்வாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ எங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.